ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீஸா. பீஸாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வாங்க, மைதா மாவு நான் 250 கிராமில் 2 கப் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன், பட்டர் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், சோடாப்பு 1/4 டீஸ்பூன், ஈஸ்ட் 1 டீஸ்பூன். இதை வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது மாவு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். இப்படி மாவை சுற்றி நடுவில் அந்த ஈஸ்ட்டை ஊற்றிக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன், பட்டர், உப்பு 1/2 டீஸ்பூன், சோடாப்பு, இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பீஸா நான் ஈஸ்ட் இல்லாமல் மைதா மாவில் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். இது ஈஸ்ட் வச்சு செய்கிறேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் அப்படி ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காட்டன் கிளாத் போட்டு ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். நான் 3 மணி நேரமாக மைதா மாவு ஊற வச்சுட்டேன் பீஸாவுக்கு. நான் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்படி பண்ணால் கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதை ரெண்டாக போட்டுடலாம். 2 உருண்டைகளாக நம்ம பிரிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் கோதுமை மாவில் பீஸா போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவனில் பண்ணலை, பேனில் தான் செய்கிறேன். ஏற்கனவே நான் அடுப்பை ஆன் பண்ணி பேன் ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் பேஸ் கீழே போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்துல் ரஹ்மானுக்காக இந்த ஸ்பெஷல் பீஸா கேட்டார், அதனால் அவருக்காக தான் ஸ்பெஷலாக பீஸா பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் அவர் தான் மேலே சாஸ் எல்லாம் வச்சிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் தான் இந்த பீஸாவை டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. இப்போது சாஸ் தடவிட்டு அதுக்கு மேலே நம்ம கேப்சிகமும் ஆனியனும் வச்சிடலாம். கேப்சிகம், ஆனியன்,
ஆனியனும் கேப்சிகமும் மேலே வைக்கிறோம். பீஸாலாம் இப்போலாம் வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம், வெளியே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இப்போ ஓவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் முதல்ல அதில் ஹீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸாவை உள்ளே வைப்போம். இதை நான் பேனில் வைக்கிறதுனால நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நெக்ஸ்ட் மொசரில்லா சீஸ். இப்போ மேலே ஓரிகானோ போட்டுடலாம். அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். இப்போ உள்ள குழந்தைங்க அவங்களே நம்ம மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுத்துட்டா அவங்களே எல்லாமே போட்டு எடுத்துடுறாங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.